அதுக்கடுத்து ஒரு ஹதீஸை போட்டு, இந்த ஹதீஸை வந்து இப்னு ஹிப்மானில் இருக்குது. இப்னு ஹிப்மானும் இது சரியான ஹதீஸுங்கிறாரு. அல்பானியும் இதை ஹசன் சஹீஹ் என்று சொல்கிறாரு. இது சரியான ஹதீஸ் தானா என்று ஒரு ஹதீஸ் அனுப்பியிருக்கார் கோவை இம்ரான். அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் அனுப்பியிருக்காருன்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உனக்கு இந்த தலைவலி வந்திருக்குதான்னு கேட்பாங்க. என்னைக்காச்சும் தலைவலி வந்திருக்காண்டு. அவருக்கு தலைவலியே வரல போல இருக்கு. தலைவலின்னா என்னன்னு கேட்பார். ஒம சுதா, தலைவலின்னா என்னன்னு கேட்பார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான்ப்பா இந்த மனுஷனுடைய தலையில் ஒரு வலி வரும்ல, அதான்ப்பா தலைவலின்னு விளக்குவாங்க. அப்போ அவர் சொல்வார், மாவஜத்து ஹாதா கத்து, ஒரு நாள் இப்படி ஒன்று எனக்கு வந்ததே இல்லையே, தலைவலின்னா ஒன்று வரல. தலைவலியே வராதால் யாராவது இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க, இவர் இருந்திருக்கார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தலைவலி உனக்கு வந்திருக்காண்டு. அவர் என்ன செய்கிறாரு, தலைவலின்னா என்னன்னு கேட்குறாரு. தலைவலிக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒமா வஜத்து ஹாதா கத்து, இதை ஒருபோது நான் வந்து உணர்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னாரா சொல்லிவிட்டு ஒரு அம்மா வல்லாம் அவர் திரும்பி போகிறார். போனவுன காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யந்துரையிலா ரஜுலுமின் அகலின் நார், நரகவாசிகளில் ஒருவரை காண்பதற்கு யாராவது விரும்பினால் ஃபொல் நியந்துரையிலாக இருந்தால பார்த்துக்கிறங்க. நரகத்துக்கு போகிறவங்க நான் ஒருத்தனை தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்கன்னா, இந்த வந்துட்டு போனான்ல தலைவலியே வரலன்றி வந்தான் அழுங்கிறாங்க. இது வந்து சொல்லக்கூடிய சில ஆட்கள் வந்து சஹீஹ்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஏன் போட்டாங்கன்னு தெரியல. அறிவிப்பாளரை வச்சு தானப்போ முடிவு செய்யணும். அறிவிப்பாளர் அடிப்படையிலே கருத்துலேயும் சரியில்லை. அறிவிப்பாளர்களே ஒரு போக்கா உள்ள ஹதீஸ் செய்து இதை போய் சஹீஹ்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஒரு கவனக்குறைவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதில் என்னென்று கேட்டால், எதனாலன்னு கேட்டால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிக்கணும். ஒரு தலைவலி கூட உனக்கு வரலன்னு சொன்னால் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் அங்கே தருவோம். அந்த அர்த்தமாக எப்படி உனக்கு இந்த உலகத்தில் ஒரு தலைவலி கூட எல்லாம் தரலன்னு சொன்னால், அப்போ எல்லாத்தையும் கணக்கு வச்சு சேர்த்து வச்சுட்டு உனக்கு இருக்க போகிறான், நீ நரகவாசி தான்ண்டு அந்த அர்த்தமாக. அந்த கருத்தை தரும் விதமாக இது இருக்கு. அப்போ ஒரு மனிதன் சொன்னால் ஏதாச்சும் உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரணும், ஏன்னா கஷ்டமே வரவே இல்லையே, ஒரு நஷ்டமே வரவே இல்லையா, நீ நரகவாசி அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்றது அதான் அதுக்கு அர்த்தம். தலைவலி வரலன்னு சொன்னால் நஷ்டவாளியா, அது நரகவாசிக்கு ஆதாரமா? ஆனால் ஹதீஸ் அப்படித்தான் இருக்குது. அது பார்த்தோம்னா இது எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த ஹதீஸு நிறைய நூலில் வருது, அகமதில் வருது. அதே மாதிரி வந்து புகாரி அதமுல் முஃபரத், சஹீஹுல் புகாரி இல்லாமல் அதமுல் முஃபரதுங்கிற நூலில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். பஸ்ஸாரு பதிவு பண்ணி வச்சுக்கிறாரு. நசை வந்து குப்ராவில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் ஹாக்கிமும் அவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பைஹக்கி வந்து சோபுல் ஈமானில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே யார் வழியாக பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால், முகமது இப்னு அம்ரு இப்னு அல்கம்மா வழியாக தான் பயன்பாடு பண்ணுறாங்க. எல்லாருமே எல்லாருடைய நூல்கள்லேயுமே இந்த அறிவிப்பாளர் மஸ்ட் இருக்கிறார். எந்த அறிவிப்பாளர், முகமது இப்னு அம்ரு இப்னு அல்கம்மா. இவர் வழியாக தான் பஸாரிலையும் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்குது, இப்னு ஹிப்பானில் இருக்குது, பைஹக்கியில் இருக்கிறது, அகமதில் இருக்குது, நசை குப்ராவில் இருக்கிறது, புகாரியுடைய அதபுல் முஃபரதுலேயும் இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் வர்ற அறிவிப்பாளரில் இவர் இருக்கிறார். இவர் வழியாக தான் அந்த ஹதீஸே வருகிறது. அப்போ இவரை பற்றி சொல்லும் பொழுது, இவர் நல்ல ஆள் தானா என்று கேட்டால், புகாரி முஸ்லீமில் கூட இவங்க அறிவிக்கிற ஹதீஸ் வருது. ஆனால் எப்படி வரும்னு கேட்டால், வேறு ஒரு நம்பகமான ஒரு அறிவிப்பை போட்டுட்டு சைடு சப்போர்ட்டாக இவங்க ஹதீஸை வந்து பதிவு பண்ணியிருப்பார். முத்தாபகத்துன்னு இதுக்கு சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில். அப்படி தான் வந்திருக்கே தவிர இவரை என்ன செய்யலை, பிரதான ஆதாரமாக புகாரியில் வரல. ஆனால் இவரை பற்றி அறிஞருடைய கருத்து என்னன்னு கேட்டால், யஹ்யா இப்னு மாயின் சொல்கிறாங்க, காணும் எத்தக்கூன ஹதீசகு, ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவருடைய ஹதீஸை தவிர்த்து விடுவார்கள். இந்த முகமது இப்னு அம்ர் இப்னு அல்கமாண்டு வந்துட்டாலேயே விட்டுருங்கப்பா, தவிர்த்துருவாங்க அப்படின்னு யஹ்யா இப்னு மாயின் சொல்கிறார். யஹ்யல் கத்தான் சொல்கிறாரு, இந்த முகமது இப்னு அம்ரு இருக்கிறாரே, ஃபரஜுலுன் சாலிஹுன், நல்ல மனுஷன்தான், ஆனால் லைஸபி அஹ்பதின் நாசிலில் ஹதீஸி,
ஆனால் ஹதீஸை வந்து நன்கு மனனம் செய்யக்கூடிய ஆள் ஒரு ஆள் இல்லை. இவர் ஆள் தனிப்பட்ட முறையில் பார்த்தா கேரக்டர் நல்ல மனுஷன், ஆனால் ஹதீஸை மனனம் செய்கிற ஆள் கிடையாது, மனப்பாட சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து யஹயபுனு சாயிதுல் அன்சாரிங்கிறவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து மனப்பாடம் செஞ்சு செய்வார், இவர் தத்லீஸு பண்ணுவார், தத்லீஸுன்னா வந்து முந்தின ஒரு ஆளை விட்டுட்டு இருட்டடிப்பு செய்வார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஜௌசஜானிங்கிறது சொல்கிறாரு, லைசபில் கவியி, இவர் பலமான அறிவிப்பாளர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி வந்து இவரை பற்றி உள்ள விமர்சனங்கள் வந்து சரியான விமர்சனமாக இல்லை. அது மாதிரி இப்ராஹிபின் யாக்கூபு சாதிங்கிற சொல்கிறாரு லைசபில் கவியின். அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளரில் எல்லா நூல்கள்லையுமே இந்த ஒரு ஆசாமி முகமது இபின் அம்ர் இபின் அல்கமான்னு ஒருத்தர் வர்றார். இவர் வந்து ஆத்தன்டிக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் கிடையாது, ஒரு சுமாரான அறிவிப்பாளர் தான். ஆனால் இவரை வந்து இவருடைய ஹதீஸை புகாரிலே கூட வந்திருக்குன்னு சொன்னாலும் முத்தாபாத்துங்கிற வகையில் இவர் அல்லாத வேறு நம்பகமான ஆளுக்கு வழியாக ஒரு ஹதீஸை போட்டுட்டு அதே ஹதீஸை இவரும் அறிவித்தார்னா பக்கத்தில் போடுவார். அப்படி போடுறதுக்கு முத்தாபாத்துமாங்க. அப்படி தான் புகாரி முஸ்லீமில் இவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவரை பிரதானமான அறிவிப்பாளராக அவங்க கூட கணக்கில் கொள்ளலை. அப்போ ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுது. அதுபோக கருத்தை வச்சு பார்த்தாலும் இது எப்படி இது வந்து அவனுக்கு சம்மந்தமில்லாத ஒன்றுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் வந்து நரகவாசி ஆக்குவானா, எனக்கு நோய் வரலன்னு நானே காரணம், எனக்கு எந்த நோயுமே வரலன்னா அதுக்கு பிடிச்ச நரகத்தில் போடுன்னா இது வந்து இப்போ நான் எனக்கு ரோல் அதில் இல்லையே, அந்த நோய் எனக்கு வருவதற்கு எனக்கு என்னுடைய பங்கு என்ன, எனக்கு ஒரு பங்குமே இல்லை அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்.